நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்திலே பங்கு கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இறை தூதராக அந்த மக்களிடத்திலே ஒரு மிக பெரும் தலைவராக மக்களை நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் அடிப்படையிலே திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2640வது ஹதீஸாகவும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4177வது ஹதீஸாகவும் மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் என் இரு நண்பர்களும் பசியால் காதும் கண்ணும் அடைபட்டு போய்விட்ட நிலையில் வந்து அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு முன்னால் தலை காட்டினோம். வறுமை சூழ்ந்திருந்த அந்த நிலையில் அவர்களில் எவரும் எங்களை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தம் வீட்டாரிடம் அழைத்துச் சென்றார்கள். அங்கு 3 பெட்டை வெள்ளாடுகள் இருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றிலிருந்து பால் கறந்து நம்மிடையே பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அவ்வாறே நாங்கள் பால் கறந்து எங்களிடம் ஒவ்வொருவரும் தமக்குரிய பங்கை பருகினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பங்கை அவர்களுக்காக எடுத்து வைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எங்களிடம் வந்து உறங்கிக் கொண்டிருப்பவரை விழிக்க செய்யாமல் விழித்திருப்பவர்களுக்கு கேட்கும் விதமாக மெதுவாக முகமன், அதாவது சலாம் சொல்லுவார்கள். பிறகு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவார்கள். பிறகு தமது பானத்தை நோக்கி வந்து அதை அருந்துவார்கள். இந்நிலையில் எனது பங்கை நான் அருந்திவிட்ட நிலையில் ஒரு இரவில் என்னிடம் ஷைத்தான் வந்து முஹம்மத் அவர்கள் அன்சாரிகளிடம் செல்லும் போது அவர்களுக்கு அன்சாரிகள் அன்பளிப்புகள் வழங்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதை போன்று புசித்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு மிடறுப்பால் அவர்களுக்கு தேவையே இருக்காது என்று சொன்னார். எனவே நான் அந்த பாலை நோக்கி சென்று அதை பருகிவிட்டேன். என் வயிற்றுக்குள் பால் இறங்கியதும் அருந்திய அந்த பாலை திரும்பி கொடுக்க வழியில்லை என்பதை நான் உணர்ந்தேன். பிறகு ஷைத்தான், உனக்கு கேடு நேரட்டும், என்ன காரியம் செய்து விட்டாய், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பானத்தை பருகிவிட்டாயே, அவர் வீட்டுக்கு வரும்போது பால் இல்லாததை கண்டு உனக்கு எதிராக பிரார்த்தித்து விட்டால் நீ அழிந்து போவாய், உனது இம்மையும் மறுமையும் பாலாகி போய்விடுமே என்று என்னை சஞ்சலப்படுத்தினான். அப்போது என் மீது ஒரு சால்வை இருந்தது, அதை என் பாதங்கள் மீது போர்த்தினால் தலை வெளியே தெரியும், தலை மீது போர்த்தினால் என் பாதங்கள் வெளியே தெரியும், உடல் முழுவதும் போர்த்தி மூடிக்கொள்ளும் அளவுக்கு அது இருக்கவில்லை. எனக்கு அன்றிரவு குற்ற உணர்வுகள் தூக்கமே வராமலாயிற்று. என்னிரு தோழர்களோ நிம்மதியாக தூங்கிவிட்டனர். நான் செய்த தவறை அவ்விருவரும் செய்யவில்லை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வழக்கம் போல சலாம் சொன்னார்கள். பிறகு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதார்கள். பிறகு தமது பானத்தை நோக்கி வந்து அதை திறந்தார்கள். அதில் எதுவும் இருக்கவில்லை. அப்போது வானத்தை நோக்கி தமது தலையை உயர்த்தினார்கள். இப்போது எனக்கு எதிராக அவர்கள் பிரார்த்திப்பார்கள், நான் அழிந்து போய் விடுவேன் என்று நான் எனக்குள்ளேயே கூறிக்கொண்டேன். ஆனால் அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, எனக்கு உண்ண உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக பானம் புகட்டியவருக்கு நீ புகட்டுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். தன்னுடைய விருந்தாளிக்கு இன்னும் உணவுகள் கிடைக்க வேண்டும் இறைவா என்று அங்கே பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், இதை கேட்டதும் அந்த குற்றம் செய்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அவர்களுடைய மனநிலை இருந்திருக்கும்? ஆம், இதோ வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியை அடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வேகமாக ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து அந்த வெள்ளாட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள். அங்கே அனைத்து ஆடுகளும் அவற்றின் பால்மடிகள் திரண்டு காணப்பட்டன. அவற்றில் ஒவ்வொன்றும் பால் சுரந்து காணப்பட்டன. உடனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் பால் கறப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு பாத்திரத்தை நோக்கி சென்று அதில் பால் கறந்தேன். அதில் நுரை ததும்பும் அளவுக்கு கறந்தேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன்.
அப்போது அவர்கள், இன்றிரவு நீங்கள் உங்களுக்கு உரிய பானத்தை பருகின்றீர்களா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் பருகுங்கள் என்றேன். அவர்கள் பருகிவிட்டு பிறகு மீதியை என்னிடம் கொடுத்தார்கள். பிறகு மீண்டும் நான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னும் பருகுங்கள் என்றேன். அவர்கள் பருகிவிட்டு பிறகு மீதியை மீண்டும் என்னிடம் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாகம் தணிந்து விட்டது, அவர்களது பிரார்த்தனை எனக்கு கிடைத்து விட்டது என்பதை நான் அறிந்து கொண்ட போது மகிழ்ச்சியால் பூமியில் விழுமளவுக்கு சிரித்தேன். சுபஹானல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக்தாதே, ஏதோ ஒரு குறும்பு செய்துள்ளீர்கள், அது என்ன என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னென்னவாறு நடந்து இப்படி நான் செய்தேன் என்று சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள கருணையே ஆகும், இதை முன்பே என்னிடம் தெரிவித்திருக்க கூடாதா? நம் தோழர்கள் இருவரையும் நாம் எழுப்பி அவர்களுக்கும் அதை கிடைக்க செய்திருக்கலாமே என்று கூறினார்கள். அப்போது நான், தங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீதானையாக, அதை தாங்களும் தங்களுடன் நானும் அடைந்து கொண்ட பின் மக்களில் வேறு யாருக்கும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று கூறினேன் என்று மிக்தாத் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு தலைவரை எங்காவது பார்த்ததுண்டா? தனக்கான உணவு இருக்கிறது, தொழுகைக்காக செல்லுகின்றார்கள், பிறகு அந்த உணவு இருக்கும் என்று ஆவலோடு வருகின்றார்கள், ஆனால் அங்கே உணவு அல்ல. இருந்தும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு பானம் அருந்தியது போன்று, கொடுத்தது போன்று மற்றவர்களுக்கும் கொடு என்று துவா செய்கின்றார்கள். இதை கேட்டதும் அங்கே பால் அருந்திய அந்த நபித்தோழர் மிக்தாத் அலி அல்லாஹன் அவர்கள் எழுந்து ஓடோடி சென்றுகின்றார்கள். வெள்ளரி ஆட்டு ஏதாவது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைத்து கொடுப்போம் என்று. ஆனால் அங்கே இருந்த அத்துணை ஆடுகளும் பால் சுரக்கும் அளவிற்கு அதன் மடிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. பிறகு சந்தோஷத்திலே பாத்திரத்தை எடுத்து பால் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பிறகு, என்ன செய்துள்ளீர்கள் மிக்தாத்தே என்று கேட்டபோது, இப்படியாக நான் செய்துவிட்டேன், உங்களுடைய பானத்தை அருந்திவிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னபோது, மிக்தாத்தே, இதை முதலிலே சொல்லி இருந்தால் நான் அந்த மற்ற இரண்டு தோழர்களையும் எழுப்பி நாம் எல்லோருமே இப்போது நாம் குடித்தோமே இந்த பாலையும் அவர்களுக்கும் கொடுத்திருக்கலாமே என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியுமா? அல்லாஹு அக்பர். அன்றைய காலகட்டத்திலே பசி என்பது எல்லோருக்குமே இருந்த காலகட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பசியால் வாடிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட மாபெரும் தலைவரின் எளிமை, அவர் தன்னுடைய தோழர்கள் மத்தியிலே நடந்து கொண்ட அன்பு, தன்னுடைய தோழர்களுக்காக அவர் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னும் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அருமை சகோதர சகோதரிகளே,